श्री गुरुनाथन तिरुवडिगळे चरणम राम राम राधे कृष्ण अनेत्त भक्त कोडिगळुक्कुम आत्म भक्ति चैनल सार्बाग एंगल नमस्कारंगल दिव्य दर्शन्स ऑफ 108 दिव्य देसम्स एंड तलैपिल इंड्र नाम काणविरुप्पदु तिरुकवित्तलम एनुम कपिस्थलम इदु கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரம் என்றும் போற்றப்படுகிறது. இக்கோவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள கபிஸ்தலம் என்ற ஊரில் கும்பகோணம் திருவையாறு சாலையில் கும்பகோணத்தில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. சோழ நாட்டு திருப்பதிகளில் இது 9வது திவ்ய தேசம் ஆகும். பாபநாசம் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து வண்டியிலும் வரலாம். மூலவர் திருநாமம் கஜேந்திரவரதன். புஜங்கசயனம் கிழக்கே திருமுகமண்டலம். தாயார் திருநாமம் ரமாமணிவல்லி பொற்றாமரையாள். தீர்த்தம் கஜேந்திர புஷ்கரணி கபில தீர்த்தம். விமானம் ககனாகிருதி விமானம். பிரத்யக்ஷம் சிறிய திருவடி மற்றும் கஜேந்திரன். ஆதி மூலமே என்று அழைத்த பொழுது கஜேந்திரனுக்கு அபயமளித்த திருஸ்தலம். இத்திருத்தலம் காவிரி கரையில் இருப்பதால் இப்பெருமாளை ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் என்பர். பரந்த வளாகத்தில் அமைந்துள்ள இக்கோவில் 5 அடுக்கு ராஜகோபுரம் கொண்டுள்ளது. கஜேந்திரவரத பெருமாள் இவர் ஆதிமூலம் என்று அழைக்கப்படுகிறார். மகிழம்பூ மரம் தலவிருட்சம். ஆடி பௌர்ணமி அன்று நடைபெறும் கஜேந்திர மோட்ச லீலை, வைகாசி விசாக தேர் திருவிழா, பிரம்மோற்சவம் ஆகியவை 3 இத்தலத்தில் நடைபெறும் முக்கிய திருவிழாக்கள். கபி என்றால் குரங்கு என்று பொருள். ஸ்ரீ ஆஞ்சநேயர் கடும் தவம் செய்து இப்பெருமாளின் தரிசனம் பெற்றார், எனவே கபிஸ்தலம் என அழைக்கப்பட்டது என்று ஒருவர். இதற்கு புராண காலத்தில் இன்னொரு கதையும் சொல்வார். அதாவது இந்திரத்யுமனன் என்ற ஒரு அரசன் சிறந்த விஷ்ணு பக்தராக விளங்கினான். ஒரு சமயம் அவன் விஷ்ணு வழிபாட்டில் தன்னை மறந்து ஆழ்ந்திருந்த பொழுது அவனை காண துர்வாச முனிவர் வந்தார். அரசன் அவரது வருகையை உணரவே இல்லை. தன்னை அரசன் அவமதித்து விட்டான் என்ற கோபம் கொண்டு முனிவர், தன்னை மதிக்க தெரியாத நீ யானையாக பிறப்பாய், அதாவது இந்த முனிவர்களையும் வந்தால் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களுக்கு அதிதி என்ற மரியாதை செய்ய வேண்டும். அதை மறந்து இந்திரத்யுமன் இவ்வாறு அவரை அவமதித்ததால் நீ யானையாக பிறப்பாய் என்று சாபம் கொடுக்கிறார். பின் தன்னை மன்னிக்கும்படி வேண்டிய அரசனிடம், திருமால் மேல் பக்தி கொண்ட யானைகளுக்கு அரசனாக பிறந்து திருமால் மூலமாக சாப விமோச்சனம் அடைவாய் என்று கூறுகிறார். ஒரு குளக்கரையில் இருந்த குஹு என்ற அரக்கன் குளத்தில் குளிக்க வருவோரையெல்லாம் காலை பிடித்து நீருக்குள் இழுப்பதை வாடிக்கையாக கொண்டிருந்தார். ஒரு நாள் அங்கு வந்த அகஸ்தியர் தற்காலையும் நீருக்குள் இழுத்து அவனை முதலையாக்கி சாபம் கொடுத்தார். அகஸ்தியர் காலையும் விடவில்லை அவன். அதனால் அவர் கோபமடைந்து அவருக்கு சாபம் கொடுத்தார். மன்னிப்பு வேண்டி நின்ற அரக்கனுக்கு திருமால் மூலம் சாப விமோச்சனம் கிடைக்கும் என்றும் கூறினார். இவ்விருவரும், அதாவது இந்திரத்யுமனன் மற்றும் குஹு,
இருவர்களும் பெருமாளின் பக்தர்கள். வழக்கம்போல் ஒரு நாள் யானைகளின் அரசனான கஜேந்திரன் விஷ்ணுவை வழிபட தாமரைப்பூ எடுப்பதற்கு அக்குளத்திற்கு சென்றபொழுது முதலையாக அங்கு இருந்த அரக்கன் கஜேந்திரனின் ஒரு காலை கவ்விக்கொண்டான். காலை விடுவித்துக் கொள்ள முடியாத கஜேந்திரன் திருமாலை ஆதி மூலமே காப்பாற்று என்று அபயக்குரல் எழுப்பியது. திருமாலும் காட்சி தந்து முதலையை சக்கராயுதத்தால் கொன்று யானையை காப்பாற்றினார். முதலை யானை இவ்விரண்டுமே சாப விமோச்சனம் அடைந்தனர். இவ்வாறு யானைக்கு திருமால் அருளிய தலமே கபிஸ்தலம். ஆஞ்சநேயருக்கும் அருள் அளித்த ஸ்தலம் இந்த கபிஸ்தலம். ஆகையால் இன்றளவும் கவித்தலம் என்று அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள பஞ்ச கிருஷ்ணாரண்ய கஷேத்திரங்களில் இத்தலமும் ஒன்று. மற்ற நான்கு தலங்கள் திருக்கண்டபுரம், திருக்கோவிலூர், திருக்கண்ணங்குடி மற்றும் திருக்கண்ணமங்கை. அனைத்துமே திவ்ய தேசங்கள். இத்தலம் குறித்து திருமழிசை ஆழ்வார் ஒரே ஒரு பாசுரம் மட்டும் பாடியுள்ளார். தன்னுடைய இயற்பா அதாவது நான்முகன் திருவந்தாதி, இதில் அவர் கூற்றமும் சாரா கொடுவினையும் சாரா தீ மாற்றமும் சாராவகை அறிந்தேன், ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் கடல் கிடக்கும் மாயன் உரை கிடக்கும் உள்ளத்தெனக்கு என்று பெருமாளை வலமுருகி பிரார்த்தித்துள்ளார். திருச்சியிலிருந்து மிகவும் அருகாமையிலேயே உள்ள இந்த திருத்தலத்தை அனைவரும் வந்து சேவித்து தங்கள் பிறவி பயனை அடையுமாறு தாழ்வையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ராம் ராம், ராதே கிருஷ்ணா.